يا سيدي கழுத்துல தாலி இல்ல கையில குழந்தையோட இருக்கேனே எல்லாரும் என்ன கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க நல்லவேளை நம்ம குழந்தையோட அதிஷ்டந்தா காணாம போனவங்களை நான் தேடி கண்டுபிடிச்சேன் தேவி உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல பெத்தவங்க சொத்து கொடுக்க மாட்டாங்க அது இதுன்னு மிரட்டுனாங்க அதான் உன்னை விட்டுட்டு போக வேண்டியதாயிடுச்சு பரவாயில்லைங்க இப்பவாவது நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்களே அதுவே எனக்கு போதுங்க பின்ன உனக்கு நல்ல வழி காட்டதன்ன நான் கூட்டிட்டு போயிட்டிருக்கேன் என்னங்க யாருக்கு தெரியாம கோயில கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னீங்க கடைசில ஐயனார் கோயில கூட்டிட்டு வந்திருக்கீங்க இது காவல் காக்குற தெய்வம் கல்யாணம் பண்ணி வைக்கிற தெய்வம் வேற பக்கத்துல இருக்கு வா நாகேஸ்வரி அம்மன் கோவில் ரொம்ப நல்லா இருக்கு தேவி நீ தான் நாக பக்தி ஆச்சே அதனால தான் உன்னை அந்த நாகேஸ்வரி அம்மன் கோயில கூட்டிட்டு வந்தேன் இங்கேயே முடிச்சிடுறேன் ஆ கல்யாணத்தை கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கிறது பூசாரி வேணும் எங்க இந்த பூசாரிய காணோம் பூசாரி பூசாரி ஆ தேவி நீ இங்கே இரு பூசாரி வீட்டுல இருப்பா நான் கூட்டிட்டு வரேன் சரிங்க Thank you.
வந்துராசே, கொஞ்சம் இரு, ஆத்தாவை கும்பிட்டு வந்துடுறேன். யார் இந்த குழந்தை? பாப்பா, யாரும் தெரியலையே, என் செல்லம். தம்பி, என்ன பாச்சு? யார் அந்த குழந்தை? எங்களை எல்லாம் ஏன் கூப்பிட்ட? ஐயா, அங்க அங்க பாருங்கயா. ஐயோ, எந்த பாவியோ தாய கொண்டுட்டு இந்த குழந்தை அனாதை ஆக்கிட்டானே. இந்த குழந்தை நிலைமை என்ன ஆகுமோ? கவலைப்படாதீங்கம்மா, நான் ஒரு அனாதை, இந்த குழந்தையும் ஒரு அனாதை. இதை என் தங்கச்சியா நினைச்சு நான் வளர்க்கறம்மா. எல்லா ட்ரெஸ்ஸும் கட்டியாச்சு, இனிமே பல் உலக வேண்டியதுதான். நல்ல பாம்பு, வெள்ள பாம்பு. டேய் மச்சி, பாம்பு புத்திலிருந்து வரும், பொந்திலிருந்து வரும், பேஸ்ல இருந்து வரது நீ பாத்திருக்கடா? நான் பாத்திருக்கடா. அதுவும் நல்ல பாம்பு இல்லடா, வெள்ள பாம்பு. போட்டாங்க வெள்ள பாம்பு, நல்ல பாம்புக்கு. அப்ப நாங்கெல்லாம் பாம்பை பார்க்காம பாம்பையா பார்த்தா? என்னடா அது, பெரிய டார்ச்சரா இருக்கு. பேஸ்ட் திறந்தா பாம்பு வருது, பியர் திறந்தா பாம்பு வருது, வாய திறக்கவே பயமா இருக்கு. மாம்ஸ், சொல்லி வச்ச மாதிரி நம்ம நாலு பேரையும் ஸ்னேக் தான் அட்டாக் பண்ணிருக்க. ஏன் தான் தெரியல. ஒருவேளை இது நம்ம மனப்பிரமையா இருக்குமோ? ஏய் என்னடா ஆனந்த், நாலு பேருக்கு ஒரே நேரத்துல மனப்பிரமை வருமா? இது அதெல்லாம் இல்லடா, ஏதோ ஒரு சக்தி நம்ம நாலு பேரையும் ஃபாலோ பண்ணுதுன்னு என் மனசு சொல்லுது. எனக்கு என்னமோ இது ஏதோ நம்மள பெரிய ஆபத்துல கொண்டு விட்டுனு தோணுது. அப்படினா நான் உடனே சைனா கிளம்பறேன். சைனாக்கு ஏண்டா? அங்க தான் பாம்பே வராது, வந்தால அவனுக்கு வறுத்து தின்னுடுவானுங்க. டேய், ஆளு கொஞ்சம் உண்டியல காசு போட்டு என்ன சைனா கண்டுபிடிடா. டேய் டேய், பயப்படாதடா. நம்மள மிரட்டு சக்தி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். எப்பா நமக்கெல்லாம் பால் ஊத்துனப்புறமா? டேய், இவன் வழி கண்டுபிடிக்கலாம், உயிரெல்லாம் போயிருடா. டேய் போடா, டேய் போடா. நாகலாபுரம் முடிஞ்சாமே. யோ, பாம்பாட்டி எல்லாம் பஸ்ல ஏத்துறது இல்லையா? ஐயா, இது வெறும் கூட பாம்பெல்லாம் இல்ல, நான் என் மச்சங்களை எடுத்து போயிட்டு இருக்கேன். சரி சரி, ஏறி தா. பிகில் கூட. ரைட் ரைட் சாமி, ரைட் போலா, ரைட். சாமியே, பஸ் நிப்பாட்ட சொல்லு சாமியே. எதுக்குயா? பஸ்ஸுக்குள்ள பாம்பு இருக்கு. பாம்பா? ஆமா ஜாமியா. விளையாறியா? கூட பாம்பு இல்லைன்னு சொன்னதுனால தான் உன்னை பஸ்ல ஏத்தின. ஜாமியே, உளுந்து வாசம் வருது, பஸ்ஸுக்குள்ள பாம்பு இருக்குது. நான் என் மறுபடி எடுத்து வாசிக்கிறேன். பாம்பு தன்னாலே ஆடும் பாரு. Thank you.
என்ன அது ஒரு பொண்ணு பாம்பு உருவத்துல வந்திருக்கு அபூர்வ சக்தி உள்ள பொண்ணு இது யாருன்னு தெரியலையே இந்த பைய விட்டு போயிடுச்சு பாரு இந்த நாலு பேருக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் ஏய் என்னடா பண்ணடா அது தேர் மாதிரி கார் வாங்கணும்னு பெருமையா சொன்னியே கார் உண்மையிலே தேர் மாதிரி ஆயிடுச்சுப்பா கயிறு கட்டி இருக்கிறதோட அவர் வழி இல்ல வாங்கடா மெக்கானிக் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா அதெல்லாம் தேவையில்லை நாலு பேர் இழுத்தா போறோம் வாங்கடா சாப்பிடும் போட்டு கம்மியா சாப்பிடுறீங்க என்ன ஒண்ணு கயிறு பாம்பா மாறாம இருந்தா சரிடா அப்பா இது என்ன காரு சஃபாரி சீ லாரி ஏய் ஏய் நான் குஜராத்ல இருந்து வரியா மூட்டை எடுத்து வண்டி மேல வைக்கிற நான் வேணும் உனக்கு நான் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கேன் சாமியே ஜோடா இவர் வீரப்பன் நான் நக்கீரன் கோபாலு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஏய் இருடா ஏய் மிஸ்டர் என்ன வேணும் உங்களுக்கு யார் நீங்க சாமி நான் பாக்குறதுக்கு சாதாரண ஆசாமி தான் ஆனா நான் சொல்ல போற விஷயம் இருக்க அது ரொம்ப படுபயங்கரமான விஷயம் யோ நானே ஒரு பாடி பில்டர் இத பாரு இந்த பில்டப் எல்லாம் கிட்ட வேண்டாம் முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு உங்க நாலு பேரையும் ஒரு பாம்பு கொல்ல போகுது டேய் பேஸ்ல பாம்பு வந்த விஷயம் போஸ்டர்ல எல்லாரும் சொல்லிட்டாங்களா விட்டா சேனல் ஓபன் பண்ணி சேட்டலைட்ல காமிச்சறோம் போல இருக்குடா தொண தொண பேசாத இத சொல்ல வரார் இல்ல ஐயா எங்கள ஒரு பாம்பு கொல்ல போதன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சாமி நான் பார்த்தது ஒரு அபூர்வமான பாம்பு அது கையில இந்த போட்டோ இருந்து யோ பாம்பு கேதியா கையி அதுக்கு இருக்கிற ஒரே ஐட்டம் வாய் தானையா நான் பார்த்தது மனுஷ ரூபத்தில் இருக்கிற பாம்பு சாமிய சாமி என் பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா இந்த போட்டோவை பாருங்க கால சுத்தன பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க இது ஆள சுத்தன பாம்பு கொல்லாம விடாது இந்த பழமையெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கடா ஆனா தப்பிக்கிறது மட்டும் வழி சொல்லாத பயப்படாதீங்க சாமி அந்த பாம்பு கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன் எப்படி என் கூட வாங்க எங்க கழுகு பாரு சாமி பாம்ப கண்டா படையே நெடுங்கும் வாங்க இந்த கழுகுப்பார பேரை கேட்டா அந்த பாம்பே நெடுங்கும் எப்பேற்பட்ட கொம்பேறி மூக்குனா இருந்தாலும் ஓடி ஒளிஞ்சிருங்க சாமி யோ டூரிஸ்ட் கைடு மாதிரி இடத்த போய் சொல்லுங்க வந்த விஷயத்த சொல்லியா ஒண்ணு இல்ல சாமி நல்ல எண்ணத்துல தான் பழி வாங்க போற பாம்பு கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்த போறேன் அப்படிதான் நீயா நீ கேவலம் ஒரு பாம்பாட்டி உன் மகிடிக்கு சாதாரண பாம்பு வேணா டான்ஸ் ஆடும் எங்களை பழி வாங்க வந்தது ஒரு சக்தியுள்ள பாம்பு அது எப்படி நீ எடுக்க போற கேவலம் பாம்பாட்டியா இந்த பாம்பாட்டியோட பவரை பாரு இந்த புத்துக்குள்ள எத்தனையோ பாம்புல அடைச்சு வச்சிருக்கேன் சாமி இப்பவாது என் சக்தியை புரிஞ்சுக்கோங்க யோ உங்ககிட்ட மகுடி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன் மந்திரமும் இருக்கியா யோ புத்தி இருக்கிட்டியா மத்த மேட்டர் சொல்லியா ஏய் இறா 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 பாம்பாட்டி சார் எங்களை எப்படி காப்பாத்த போறீங்க அந்த பிரச்சனை என்கிட்ட விடுங்க முதல்ல சாமி ஒரு 25 லட்சம் எடுத்து வைங்க என்னது 25 லட்சமா கீஞ்சிது போ ஸ்னேக் மேன் குவார்டர் பாட்டிலுக்கு கொலை பண்ற பார்ட்டிங்க நாங்க எங்களுக்கே டேக்கா கொடுத்துட்டு நீ கிரோர்பதி அவளான் பாக்குறியா கரெக்டா மச்சான் ஏயா எங்க கிட்ட ஒரு கண் கட்டி வித்தியை காமிச்சிட்டு பணத்தை கரெக்டா பாக்குறியா இப்பதான் எங்களுக்கே புரியுது எங்கள பாம்பு வந்து பயம் முடிச்சுச்சே அதுவே உம்மோடி வித்தை தான் ஹேய் தெருவுல வித்தை காமிக்கிறவன் இந்த தாயத்தை வாங்கலாம் ரத்தங்கைக்கு செத்துருவன் மறுத்துவான்ல அண்ணா அந்த கேட்டகரி ஹேய் கழுகு மலையாவது பருங்கி மலையாவது வாங்கடா போகலாம் ஹேய் வாங்கடா போயா இந்த ராஜாளிய பார்த்தா தெருவுல வித்த காட்டவன் சொல்றீங்க என்னோட சக்தி என்னன்னு தெரியாம போறீங்க நிச்சயமா ஒரு நாள் என்ன தேடித்தான் வருவீங்க இவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு கழுகு ரூபத்துல மாறி தெரிஞ்சுக்குவோம் ஓ
குலமாதா எங்கள் குலமாதா குலமாதர் நலங்காக்கும் குலமாதா குமாதா கோயந்தராசு வாடா வாடா ஜராசா வா வா அடே நஞ்சப்பா இருட்டிருச்சு சட்டு புட்டுன்னு ஒரு திண்ணிய பாரு கோயந்தராசு நான் போயிட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கடா கயற புடிங்கிட்டு கிளம்பிடப்படாது என்ன காலையில பாப்போம் இன்னைக்கு ராத்திரி பொழுது இங்க படுத்துட்டு காலையில போயிடுறியா இது வயசு பொண்ணு இருக்கிற வீடு வேற இடம் பாரு நஞ்சப்பா இங்கேயும் வயசு பிள்ளைய அப்பா ஐயா ஐயா யாரு அம்மாவா வணக்கம்மா என்ன அம்மா நம்ம வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா ஏன் கேக்குற இல்ல நீங்க ராத்திரி படுத்துட்டு போலாம் தான் என்ன சொன்ன குடும்பம் நடத்துற வீட்டுல வந்து பொண்ணா கேக்குற தங்கச்சி அம்மா தாய் நாகவேணி எங்க என்ன போயிருந்த ராத்திரிலாம் ஏன்பா நீ வருவ வருவேன்னு விடிய விடிய வாசப்படியிலே காத்துட்டு இருக்கேன் தெரியுமா அட கிறுக்கு போய் தங்கச்சி ஏமா அண்ணன் எங்கம்மா போயிட போறேன் எனக்காக அந்த மார்கழி மாசம் வாடகை முடிச்ச கிடந்தாக்கும் இப்படி கண்ணு முடிச்சா உடம்பு கிணத்துக்காகும் புரியாத பிள்ளையா இருக்கி அம்மா நீ ஆமா ஒரு கை இங்க இருக்கு இன்னொரு கை எங்க இன்னொரு கை எங்க இருக்கு பின்னாலதான் இருக்கும் ஐயோ என்னென்ன வச்சிருக்க காட்டு என்னென்ன வச்சிருக்க அம்மா இன்னைக்கு கோவிந்தன் ஏகப்பட்ட ஐட்டங்களை போட்டு தாக்கிட்டான் அதனால அஜாலா குஜாலா வசூல் அதுல உனக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கம்மா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க காட்டுன்னு தங்கச்சி ஏன் வசூல்ல வாங்கிட்டு வந்ததை காட்டுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல சந்தைக்கு போய் நீ ஒண்ணு வாங்கிட்டு வந்ததா சொன்னாங்களே அத முதல்ல காட்டு முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு முடியாது முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு என்னால முடியாது பா இந்த பிடிவாதான் உள்ள வா கோவத்தை வர அண்ணன் தங்கச்சினா இப்படி இருக்கணும் ரெண்டு பேரும் மனசு ஒரே மாதிரி இருக்கு ஊருக்குள்ள ஒண்ணு பேசிக்கிறவாள கேள்விப்பட்டிருக்கியா குளத்தங்கரையில தங்கச்சி தும்புனா ஆத்தங்கரையில அண்ணன் தும்புவான்னு அந்த அண்ணன் தங்கச்சி வேற யாரும் இல்லம்மா நாங்க ரெண்டு பேரும் தான் ஒண்ணு சொல்றேன் ஆத்தா செத்தா கூட நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஜாவோம் கிறுக்கு பயல எந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை நான் பேசுற அந்த நாகாத்தம்மா புண்ணியத்துல நீங்க ரெண்டு பேரும் தீர்க்காயசா இருக்குன்னு சாமி அம்மா இதுல காசு வச்சிருக்கேன் மளிகை சாமான் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துருக்கன்னு